அன்பு நண்பர்களா, வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓபிளி ராஜன். இன்னைக்கு நான் ரெடி பண்ண மொத்தம் 3 ஆம்பிளிஃபர் பற்றி பார்க்க போகிறோம். 2 ஆம்பிளிஃபர் அனலாக் ஆம்பிளிஃபர், 1 ஆம்பிளிஃபர் ஃபுல் டிஜிட்டல் ஆம்பிளிஃபர். இந்த ஆம்பிளிஃபர் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஆனால் சவுண்ட் டெஸ்ட் பார்த்தேன் ரொம்ப சின்னதாக போட்டேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 2 சப்பு வச்சு பேஸ் வைக்கும்போது ஃபுல் பேஸ் வந்ததில் பக்கத்து வீடுக்காரங்க ரொம்ப சவுண்டாக இருக்குது, சவுண்டை குறைக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் சவுண்ட் டெஸ்ட் நான் எடுக்க கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சவுண்ட் டெஸ்ட் போன வீடியோ ஆட் பண்ண முடிஞ்சது. அது இல்லாமல் இந்த 2 ஆம்பிளிஃபருமே அனலாக் ஆம்பிளிஃபர். இந்த ஆம்பிளிஃபர் ஆல்ரெடி வீடியோவில் போட்டோம், ரெடி பண்ணி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்தே இருக்கும். இப்போ தான் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஃபுல்லாக போட்டிருந்தாரு. ஸோ இப்போ அனுப்புகிறது தான் இந்த ஆம்பிளிஃபரும் கஸ்டமருக்கு டெலிவரி அனுப்பணும். இந்த ஆம்பிளிஃபர் பார்த்தீங்கன்னா M2 அனலாக்லே எக்ஸ்ட்ராவாக டிஜிட்டல் இன்புட் கொடுத்துருக்கோம். இந்த ஆம்பிளிஃபர் வாங்குற கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்ககிட்ட M200 ஆடியோ ரெஸ்பான்ஸ் வச்சு ஒரு ஆம்பிளிஃபர் வாங்கியிருந்தார். அதே மாதிரி சேமாக இன்னொரு ஆம்பிளிஃபர் வேணும்னு கேட்டார். ஸோ அவர் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா M200 ஆம்பிளிஃபர் ஆடியோ ரெஸ்பான்ஸ் வச்சு இந்த 5.1 ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெஸ்பான்ஸ் மேக்ஸிமம் யாரும் 5.1 யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏஆர்சி ஆப்ஷனோட வரக்கூடிய டிஜிட்டல் டிகோடர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆப்டிக்கல், கோஸ்டல், ஏஆர்சி, இந்த 3 ஆப்ஷனுமே இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஆடியோ ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்டிக்கல் இருக்கும், கோஆக்சியல் இருக்கும், ஏஆர்சி அதெல்லாம் வராது. இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஜிட்டல் இன்புட் கொடுத்தனா அதனால 5.1 வரும். நீங்கள் பாஸ் த்ரூ அப்படின்னு ஆன் பண்ணிங்கன்னா தான் டால்பியே வரும். பாஸ் த்ரூ ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து கிளிப்பிங் ஆகி வருது. ஸோ நான் ஆஸ்லோஸ்கோப் வச்சு ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். ஒன்ஸ் பாஸ் த்ரூவில் டால்பி 5.1 படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து நேச்சுரலாக வர மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகி வருது. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி தான் நான் வந்து எல்லா ஆம்பிளிஃபரும் இதுக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்தோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபரில் ஆடியோ ரெஸ்பான்ஸுக்கு ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் அதை வீடியோவை எடுத்து உங்களுக்காக இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆடியோ ரெஸ்பான்ஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, எப்படி நான் ரெடி பண்ணுறோம் அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இந்த 3 ஆம்பிளிஃபர் காமன் டீட்டெயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ரெஸ்பான்ஸ் ரெடி பண்ண டீட்டெயிலில் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஆல்ரெடி இருக்கக்கூடிய சர்க்யூட்டை மாடிஃபை பண்ணி ஒரு ஆடியோ ரெஸ்பான்ஸை ரெடி பண்ணி இந்த ஆம்பிளிஃபர் டிசைன் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம், இப்போ ஏஆர்சி இருந்தால் தான் டால்பி வருமா அப்படின்னு கிடையாது. உங்கள் டிவியில் ஆப்டிக்கலோ இல்லை கோஆக்சியலோ இருந்தாலே போதும் டால்பி 5.1 படம் பார்க்க முடியும். ஆடியோ ரெஸ்பான்ஸ்னு எடுத்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதே ஏஆர்சி கிட்ட ஆட் பண்ணுற மாதிரி தான் ஆடியோ ரெஸ்பான்ஸோட ஒரு 1500 வரையும் அதிகமாகுது. ஸோ காஸ்ட்டு கம்மியாக ஒரு 5.1 ஆம்பிளிஃபர் ரெடி பண்ணுறதுக்காக இதில் ஆடியோ ரெஸ்பான்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 3 ஆம்பிளிஃபரோட காமெடி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீ கண்டிப்பாக பார்க்கலாம். எங்களோட தமிழ் மியூசிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆனுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இந்த M200 டால்பி டிடிஏ சப்போர்ட்டோடு வரக்கூடிய ஒரு அனலாக் ஆம்பிளிஃபர் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டுக்குள்ளே எடுத்தால் ஸ்டீல் டைப் கேமெட் யூஸ் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல் எடுத்தால் மொத்தம் 8 கண்ட்ரோல் வரும். மாஸ்டரு, ஃப்ரண்ட்டு, சரவுண்டு, சென்டரு, சப்பு, சப்புக்கான ஃப்ரீக்வன்சி, ட்ரிபிள் பேஸு. சுவிட்சு கனெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் சுவிட்சு 5.1 ஆன் ஆஃப் சுவிட்சு. 5.1 ஆன் பண்ணும்போது ஆடியோ ரெஸ்பான்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். 5.1 ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா யூஎஸ்பிக்கான பவர் கனெக்ட் ஆகும். 5.1 ஆன் பண்ணும்போது யூஎஸ்பி ஆஃப் ஆகிடும். 2 சுவிட்சையும் ஆஃப் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆக்ஸ் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஐபிஎல் யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆம்பிளிஃபரோட இன்சைல் பார்க்கலாம். டாப் வியூ பார்க்க ஓரளவுக்கு நீட்டாக தான் பண்ணியிருக்கேன். பவர் சப்ளைன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். பவர் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டைப் சிசியில் 3 இன்ச் கோரு, ஹைட் 3 இன்ச், டெப்த் 3 இன்ச் வரும். 2 பவர் சப்ளை பிரிச்சிருப்பேன். 5 சேனலுக்கு 5050 ஒரு சிங்கிள் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி சப்பு ஃபுல் 10063 ரெண்டு கெப்பாசிட்டி போட்டு டூயல் பவர் சப்ளை கிரியேட் பண்ணியிருப்பேன். 6 சேனலுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா TDA 7265 எங்கள் தமிழ் மியூசிக் மிக்ஸ் போர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். 1 சேனலுக்கு 25 வாட்ஸ் எடுத்து கொடுக்கும். மொத்தம் 6 சேனல் டூயல் சென்டராக வரும். சப்பு ஃபுல்னு எடுத்தினா குமார் ஆடியோஸில் 4 டிரம்ஸை பேரல் 3 போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சப்பு ஃபுக்கு 200 வாட்ஸ் எடுத்து கொடுக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெர்மல் சென்சார் ஆட் பண்ணியிருக்கேன். சப் ஓவர் ஹீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 2 ஃபேனும் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். நார்மலாக மூவி பார்க்கும்போது அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாது. அந்த டைமில் பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு சைலண்ட்டாக நல்லாவே இருக்கும். CDA 7265 ஹீட் ஆனாலும் எந்த ப்ராப்ளம் வரப்போகிறது இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா சப் ஓவரை பேஸ் பண்ணி 2 ஃபேனும் கொடுத்தாச்சு. ஸ்பீக்கர் அவுட்டில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சப் ஓவர் மட்டும் ஹெவி ஹேண்டில் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து அனலாக் ஆம்பிளிஃபர். அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ் மிக்ஸ் புல்லாஜி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பேஸ் டபுள் செக்ஷனு, சப்பு ப்ரீ செக்ஷனு, ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலு, பேஸ் பூஸ்டர் செக்ஷனு, சரவுண்டு சென்டர் எல்லா ஆப்ஷனுமே வந்துடுது. பேஸ் பூஸ்டர் இதில் டேரெக்டாக கொடுத்துருவேன். இதில் டிஜிட்டல் இன்புட்டுக்காக ஆடியோ ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 2 ஆப்டிக்கல் 1 கோஆக்சியல் இன்புட் வந்துடும். ஃபஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ ரெஸ்பான்ஸ் ஆன் ஆகிடும்.
ஆடியோ ரெஸ்பான்ஸ் ஆல்ரெடி மாடிஃபை பண்ணி தான் எடுத்திருப்பேன். மாடிஃபை பண்ண ஆடியோ ரெஸ்பான்ஸ் அவுட் புட் பார்த்தீங்கன்னா கெய்னர் போர்டுக்குள்ளே வந்து கெய்னர் போர்டில் இருந்து ஆம்ப்ளிஃபை செக்ஷனுக்குள்ளே போகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலே ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 5.0 ஆன் பண்ணும்போது ஆடியோ ரெஸ்பான்ஸில் பவரை வந்து சுவிட்சிங் போனதுக்காக ரிலே கொடுத்துருப்பேன். ஆஃப் பண்ணும்போது யூஎஸ்பிக்கான பவரை மாற்றி விட்ரும். ஸோ இதுக்காக தான் இந்த ரிலே ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பக் போர்டு ஆடியோ ரெஸ்பான்ஸ்க்கான பவர் சப்ளை. இல்லை சீல்டு ஒயர் போட்டு ஒயரிங்களை பக்கம் நீட்டாக பக்கவாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆம்ப்ளிஃபையர் பேக் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடியோ ரெஸ்பான்ஸ்க்காக கட் பண்ணி ஆடியோ ரெஸ்பான்ஸ் பேக் சைடில் வச்சாச்சு. ரெண்டு ஆப்டிக்கல், ஒரு குவாக்ஸில் ஒரு ஆக்சின் போட்டு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சுவிட்சு இருக்கும். ஒரு சுவிட்சு வந்து மோடு செலக்ஷன் சுவிட்சு, இன்னொரு சுவிட்சு 5.0 2.0 மோட் சேஞ்ச் பண்ணிக்கிறது. இது வந்து ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2. ஸோ ஆக்ஸுக்கு தனியான சுவிட்சு ஒன்று கொடுத்துருக்குது. ஸ்பீக்கர்க்கான அவுட் புட் எடுத்துகிட்டிங்கன்னா இதில் எழுதியிருக்கும் ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு, ரெண்டு சென்டருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சப்பு கொடுத்துருப்பேன், ஒரு சப்பு தான் யூஸ் பண்ணும். ஒருவேளை என்கிட்ட 8 ஓம்ஸ் ரெண்டு சப்பு இருந்தால் ரெண்டு சப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேன் வந்து சப்பு ஃபுல் நல்லா ஹீட் ஆகும்போது தான் ஃபேன் ஓட ஆரம்பிக்கும். இந்த ஆம்ப்ளிஃபயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆம்ப்ளிஃபயர் டெலிவரி பண்ணுறது தான். இப்போ இந்த ஃபுல் டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபயரோட காமன் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டுக்குள்ளே எடுத்தால் ஒரு பிராண்டட் ஆம்ப்ளிஃபயர் லுக்குள்ளே வரும்னு கஸ்டமர் கேட்டார். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேனை டிசைன் பண்ணி போட்டிருக்கோம். மேட்டு ப்ளஸ் கிளாஸு, மேட் செக்ஷன் கிளாஸஸ்ஸும் அழகாக பிரித்து சூப்பராக வந்திருக்கு ஃபேன் டிசைனே. கஸ்டமர் அனுப்புற மாதிரி இந்த ஃபேனை டிசைன் பண்ணி வந்திருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 கண்ட்ரோல் இருக்கும். லெஃப்ட்டில் அனலாக் மாஸ்டர் வால்யூமு, ரைட்டில் என்கோடர், அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக 3 அனலாக் கண்ட்ரோல் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு கண்ட்ரோலு, சரௌண்ட் கண்ட்ரோலு. இந்த சரௌண்ட் கண்ட்ரோல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் சுவிட்சி ஆன் பண்ணிங்கன்னா டீகோடில் ஒரிஜினல் சரௌண்ட் ஒர்க் ஆகும். சுவிட்சி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா லாஜிக் போர்டு மூலிமா ஒரு சரௌண்ட் இருக்கும், அந்த சரௌண்ட் மூலிமா ஒர்க் ஆகும். அந்த சரௌண்ட் வந்து கண்ட்ரோல் மூலிமா குறைச்சி வச்சுக்கலாம். ஒரு சில நேரம் சரௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோலை குறைச்சிக்கலாம். ரெண்டாவது கண்ட்ரோலு லெஃப்ட் ரைட்டுக்கான ட்ரிபிள் கண்ட்ரோலு. இந்த மூணாவது சப்வூஃபருக்கான ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலு. யூஎஸ்பி சாக்கெட்டு ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்க அழகாக அருமையாக வந்திருக்கு. டிஸ்பிளே இது எல்சிடி டிஸ்பிளேங்கனால ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க தான் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. சைட்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கிளியரன்ஸும் தெரியல. ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். வால்யூம் கண்ட்ரோலு, மோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளூடூத்து, யூஎஸ்பி, HDMI 1, 2, 3, ஏஆர்சி, கோஆக்சியல், ஆப்டிக்கல், பிசி, யூஎஸ்பி, ஆக்ஸு, திமி யூஎஸ்பி. ஸோ இத்தனை மோடு ஒரே போர்டிலே வந்துடுது. ரெண்டு பக்கம் ரெண்டு வியூ லைட், சாங்ஸ் ப்ளே ஆகும்போது பார்க்க அருமையாக இருக்கும். ஆம்ப்ளிஃபயர் இன்சைடில் பார்த்தீங்கன்னா அருமையாக சூப்பராக மேட்ச் பண்ணி க்ளீனாக வந்திருக்கு. டாப்ல இருந்து பார்க்கவே அருமையாக இருக்கும். ஒரு பிராண்டட் ஆம்ப்ளிஃபயர் லுக்லேயே சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு பவர் சப்ளை இன்ஸ்டால் பண்ணலாம். பவர் சப்ளைக்கான டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துட்டிங்கன்னா டைப் சிஸ்டினில் 3 இன்ச் கோர், ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வரும். டிரான்ஸ்ஃபார்மர் வித்து பார்த்தா 3 இன்ச், 24 வோல்ட்டுக்கு 25 ஆம்ஸ் வரையும் எடுத்து கொடுக்கும். ரெண்டு பவர் சப்ளை பிரிச்சிருப்போம். ஒரு பவர் சப்ளை சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபயர் இருக்கும், இன்னொரு பவர் சப்ளை 5 சேனல் யூஸ் பண்ணிப்பேன். சப்வூஃபருக்கு 10063 கபாசிட்டி, 5 சேனலுக்கு 10052 கபாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 5.2 ஆம்ப்ளிஃபயரு, 5 சேனலுக்கான ஆம்ப்ளிஃபயர் செக்ஷன் எடுத்தீங்கன்னா எங்கள் தமிழ் மியூசிக் மிஸ் 5 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். போர்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக பக்காவாக வந்திருக்கு. FR4 PCB தான் போட்டிருக்கேன். பிசிபி நல்லா குவாலிட்டியான சூப்பரான பிசிபி தான். அதே மாதிரி காமன்ஸ் டிரான்சிஸ்டர் எல்லாமே குவாலிட்டியாக யூஸ் பண்ணிப்பேன். டிரான்சிஸ்டர்ஸ்னால் தொசிபால 2SC5200-1943 யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு சேனலுக்கு 100 வாட்ஸ் ஆரம்பிச்சு எடுத்து கொடுக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆடியோட கிளாரிட்டியும் நல்லா அருமையாக இருக்கும். மார்க்கெட்டில் வர போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட்டு, அதெல்லாம் பார்த்தா ஆடியோ இன்புட்டு ஒவ்வொரு சேனல் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நான் எப்படி டிசைன் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இன்புட் லெஃப்ட் சைட்லேயும் ஸ்பீக்கர் அவுட் ரைட் சைட்லேயும் பவர் சப்ளை அது பக்கத்துலேயே வந்துடும். ஸ்பீக்கர் கணக்கு கிரவுண்டை கீழே கொடுத்துருப்பேன். ஸோ காரணம் என்னென்னா ஒவ்வொரு ஸ்பீக்கர் கிரவுண்ட் தனியாக எடுக்க முடியாது, ஸ்பீக்கர் கிரவுண்ட் தனியாக கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி இந்த 5 சேனல் போர்டு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். போர்டோட மேக்கு அருமையாக வந்திருக்கு, ஆடியோ குவாலிட்டி சூப்பராக வந்திருக்கு. சப்வூஃபருக்கான ஆம்ப்ளிஃபயர் போர்டுன்னு எடுத்தீங்கன்னா குமார் ஆடியோஸோட 4 டிரான்ஸ்டர் பேரல் 3 போர்டு, 2 போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சேனலுக்கு 200 வாட்ஸ் ஆரம்பிச்சு எடுத்து கொடுக்கும். 2 சப்புக்கான அவுட்புட்டு. 5 சேனலுக்கான ஃபேன் எடுத்தால் 2 ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஃபேனு, இந்த கேமராட்டில் பேக் சைடில் ஒரு ஃபேன் வந்துடுது. ரெண்டு ஃபேனுமே ஒரு தெர்மல் கண்ட்ரோல் மூலமாக ஒரு போர்டு ஒர்க் ஆகும். ஸோ 5 சேனல் போர்டு நல்லா ஹீட் ஆக ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேனும் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். சப்வூஃபர் போர்டுக்கும் தனியாக ஒரு தெர்மல் கண்ட்ரோல் வச்சிருக்கேன். ஸோ சப்வூஃபர் போர்டு நல்லா ஹீட் ஆகும்போது இந்த ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ 2 சப்வூஃபர் போர்டுக்கும் தனியாக ஒரு ஃபேனு, மொத்தம் பார்த்தா 3 ஃபேன் ஆம்ப்ளிஃபயர் ஒர்க் ஆகும். 2 பக் போர்டு யூஸ் பண்ணிப்பேன், 1 போர்டு லைட் ப்ளஸ் ஃபேனுக்கும், இன்னொன்று வந்து நம்மளோட டீகோடருக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். டீகோட்னு எடுத்தீங்கன்னா ஜிடெக் கம்பெனியோட டிஜிட்டல் டீகோட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 HDMI இருக்கும். அதில் 3 வந்து இன்புட்டு, 1 வந்து அவுட்புட்டு. அவுட்புட்டு ஏஆர்சியாக ஒர்க் ஆகும். அது இல்லாமல் தான் ஆப்டிக்கல் குவாசியல் இருக்குது, இதிலே ப்ளூடூத் இருக்குது, அதுக்கான ஆண்டனா வந்து பேக் சைடிலே கொடுத்துட்றோம். யூஎஸ்பி அவுட்புட் வரும். யூஎஸ்பி அவுட்புட்டு 2 மோடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மோடு பிசிக்கான யூஎஸ்பி, இன்னொரு மோடு நார்மலாக நம்ம பென்ட்ரைவுக்கான யூஎஸ்பி. ஒரே ஒரு ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருப்பாங்க. இதில் 6 சேனலுக்கான அவுட்புட் வரும். லெஃப்ட் ரைட் சப்பு லாஜிக் போர்டுக்குள்ளே வந்துடும். சரௌண்ட் லெஃப்ட் சரௌண்ட் சென்டர் மட்டும் கெய்னர் போர்டுக்குள்ளே போயிட்டு ஒரு கொஞ்சமாக லைட்டாக கெயின் ஆகி தான் நமக்கு வந்து ஆம்ப்ளிஃபயர் செக்ஷன் கூட கனெக்ட் ஆகும். இந்த ஆம்ப்ளிஃபயர் எல்லா ஸ்பீக்கர்களும் அவுட்டும் பனானா பின் கேட்டிருந்தாரு. எல்லா ஸ்பீக்கர்களும் அவுட்டும் பனானா பின் யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளைக்கு பிசி டைப் சாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஆம்ப்ளிஃபயரோட பேக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
மூணு ஹெச்டிஎம்ஐ இன்புட்டு ஒரு அவுட்புட்டு ஏஆர்சியாவுக்காகவும் ஆப்டிகல் கோஆக்சியல் ஆக்சர் ப்ளூடூத்துக்கான ஆண்டெனா ஸ்பீக்கர் அவுட் பண்ணி பனானா பின் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஏழு சேனலுக்கான அவுட் புட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் செவன் லெஃப்ட் செவன் ரைட் சென்டரு ரெண்டு சப் பவர் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசி டைப் பவர் சப்ளை யூஸ் பண்ணிப்பேன். இதிலே ஒரு ஃபியூஸ் வந்துடும். ஸோ அதுக்காக தனியாக ஃபியூஸ் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த அம்பிள்ஃபேர் மேக்கே ஓரளவுக்கு சூப்பராக நீட்டாக ஒரு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். லுக்கே பாருங்க, அருமையாக வந்திருக்கு இந்த அம்பிள்ஃபேர். இந்த அம்பிள்ஃபேர் எடுத்துனா M500 சிக்ஸ் பாயிண்ட் டூ அனலாக் 5.1 அம்பிள்ஃபேர் ஃப்ரண்ட்டில் அக்கர்லிக் பேனில் மேட் ப்ளஸ் கிளாஸ் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். பவருக்கு சுவிட்ச் ஏரியும் இதிலும் லைட் ஏரியும். அதே மாதிரி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் லைட் கேட்டார். ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரி மல்டி கலர் லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா கண்ட்ரோலும் மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். சுவிட்ச் கன்சன் எடுத்துனா ஃபஸ்ட்டு 5.1 ஆன் பண்ணி 5.1 ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா யூஎஸ்பி யூஎஸ்பி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு ஆக்ஸ் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டில் ஒரு சுவிட்ச் இருக்கும், பேஸ் போஸ்ட்டுக்கான சுவிட்ச்சு, ஐபிஎல் கம்பெனி யூஎஸ்பி போர்டும் இம்பார்ட்டன்ட் வியூ லைட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆம்பிளிஃபையரோட இன்சைடில் பார்க்கலாம். டாப் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் செக்ஷன் கொஞ்சம் ஒயரிங் கொஞ்சம் இந்த இடத்துல நார்மலாக தான் இருக்குது. இந்த அம்பிள்ஃபேர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்து ஒரு ஒன் மந்த் பக்கம் இருக்கும். கஸ்டமர் அந்த டைமில் ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டதுனால அமௌண்ட் ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணிட்டாரு. ஸோ பெண்டிங் அமௌண்ட் இப்போ அதனால போட்டிருக்காரு. இப்போ கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறதான் டிரான்ஸ்ஃபார்மருக்குனா டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு சப்வூஃப் இருக்கும், இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரு சிக்ஸ் சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். 10063 ரெண்டு கெப்பாசிட்டி சப்வூஃப் இருக்கும், 10052 ரெண்டு கெப்பாசிட்டி சிக்ஸ் சேனலுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். சிக்ஸ் சேனலுக்கான ஆம்பிளிஃபேர் போர்டுன்னு எடுத்துனா சக்தி கம்பெனியோட சிக்ஸ் சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சேனலுக்கு 100 வாட்ஸ் ஆரம்ப சவரி எடுத்து கொடுக்கும். சப்வூஃபருக்கான ஆம்பிளிஃபேர் போர்டுன்னு எடுத்துகிட்டா குமார் ரேடியோஸோட ஃபோர் ட்ரான்ஸ்டர் பேரலல் மோனோ போர்டு ரெண்டு போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு போர்டு 200 வாட்ஸ் ஆரம்ப சவரி எடுத்து கொடுக்கும். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேரலல் மோனோ தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன். அதுக்கான காரணம் வந்து முடிஞ்ச இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சேனல் எக்ஸ்ட்ரா கிரவுண்ட் நிறைய எடுத்தனால கொஞ்சம் இந்த இடத்துல ஒயரிங் வந்து நார்மலாக வந்துருச்சு. இதே எங்கள் போர்டில் பார்த்தீங்கன்னா இதே எங்களோட 5 சேனல் போர்டில் லெஃப்ட் சைடில் இன்புட்டும் ரைட் சைடில் ஸ்பீக்கர் அவுட் புட் பவர் சப்ளை வந்து இந்த நடுவில் இந்த ஒயர் எதுவுமே இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா சூப்பராகவும் நீட்டாக வந்திருக்கு. இந்த போர்டு நடுவில் நிறையா லைன் கொடுக்கறனால ஒயர்லாக் போட்டு இப்படி வந்திருக்கு. எல்லா சேனலுக்கும் ஸ்பீக்கர் பொடிஷன் மேக்ஸிமம் கம்பெனியோட 8 சேனல் ஸ்பீக்கர் பொடிஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சப் போர்ட்டும் ஹெவியான ரிலே கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாகவே அனலாக் ஆம்பிளிஃபையர். அதனால தமிழ் மியூசிக் மிக்ஸ் ஒரு லாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பேஸ் டபுள் செக்ஷன், சப் ஃப்ரீ செக்ஷன், சப் ஃப்ரீலே ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலு, பேஸ் பூஸ்டர் சர்க்யூட்டு, அப்புறம் சரௌண்ட் சென்டர் எல்லா ஆப்ஷனுமே வந்துருது. ஒரு கெய்னர் போர்டு எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருப்பேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 5.1 இன்புட் கெயின் பண்ணுறதுக்காக கெய்னர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எங்கள் தமிழ் மியூசிக் கெய்னர் போர்டு தான். ரெண்டு ஃபேனு எப்பயுமே ரன்னிங் இருக்கிற மாதிரி கொடுத்தாச்சு. ஒரு ஃபேனு சப்வூஃபர் போர்டு நேராகவும், இன்னொரு போர்டு கார்பனேட்டர் பேக்ஸிலையும் கொடுத்துருக்கேன். சைஸை மேட்ச் பண்ணதுக்காக சிக்ஸ் சேனல் போர்டை கட் பண்ணி போட்டிருப்பேன். அந்த ஃபேனுக்கு நடுவில் கரெக்டாக கட் பண்ணி சிக்ஸ் சேனல் போர்டு மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஆம்பிளிஃபையர் பேக்ஸைடில் பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாக 5.1 இன்புட், 5.1 மூணு 5.1 இருக்காகும். 5.1 ஆஃப் பண்ணிவிட்டு ஆக்ஸ் எலக்ட் பண்ணும்போது ரெண்டு ஆக்ஸ், ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2. ஸ்பீக்கர் அவுட்னு எடுத்துட்டுனா இதில் மொத்தம் பார்த்தா 8 ஸ்பீக்கருக்கான அவுட்புட்டு, கேபினெட்டில் 6 ஸ்பீக்கருக்கான அவுட் புட்டு வரும். நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி இன்னும் 2 ஸ்பீக்கர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டு சரௌண்ட் லெஃப்ட் சரௌண்ட் ரைட்டு ரெண்டு சென்டரு ரெண்டு சப்பு எல்லா அவுட்மே எடுத்துக்கலாம். இதில் இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் டெஸ்ட் கேட்கலாம். சவுண்ட் டெஸ்ட்டில் போகலாம் வாங்க. இது வந்து ஆடியோ ரெஸ்பான்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்டிக்கல் இன்புட், ஒரு கோஆக்சியல் இன்புட் இருக்கும், 5 வோல்ட் பவர் சப்ளை, ரெண்டு சுவிட்ச் இருக்கும், ஒரு சுவிட்ச் செலக்ஷனு, 5.1 2.1 மாற்றிக்கிறதுக்காக இன்னொரு சுவிட்ச், மூணுமே ஆஃபில் இருந்தால் ஆக்ஸு, 5 வோல்ட் பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளை கொடுத்துட்டேன். ஆப்டிக்கல் 1, ஆப்டிக்கல் 2, கோஆக்சியல். இப்போ இதில் இருக்க நாய்ஸ் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரன்ஸ் எல்லாம் பாடும் ஆடியோ ரெஸ் பாக்ஸு, அந்த ப்ராப்ளம் சரி பண்ண போகிறோம். சன் ப்ளஸ் ஐசி போட்டது. ஸோ டிடிஎஸ் லோகோ அதிலே போட்டிருக்கும். ஸோ ஆடியோ ரெஸ் பாக்ஸோட இன்சைடு இப்படி தான் இருக்கும். ஸோ ஆப்டிக்கல் இன்புட்டு, ஆப்டிக்கல் முன்னாடி லைட் எரியும். ஆப்டிக்கல் 1 ஆப்டிக்கல் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆடியோ ரெஸ் பாக்ஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லெஃப்டில் வந்து ஆஸ்லோஸ்கோப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 கிலோஹெர்ட்ஸ் சைன் வேவ் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா 1 கிலோஹெர்ட்ஸ் சைன் வேவ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். சவுண்ட் வைக்கிறேன். 1 கிலோஹெர்ட்ஸ்க்கான சைன் வேவ். இது வந்து ஆப்டிக்கல் கேபிள் மூலிமா டிஜிட்டல் ஆடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதில் இருந்து நமக்கு 1 கிலோஹெர்ட்ஸ்க்கான அவுட்புட் தான் வரணும். ஸோ அதை வந்து ஆஸ்லோஸ்கோப்பை செக் பண்ண போகிறோம். ஸோ இது ஆஸ்லோஸ்கோப்பு பார்த்தீங்கன்னா அவுட் புட்டை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அவுட் புட் லாக் ஆகிடுச்சு. 1 கிலோமீட்டர் சைன் வேவ் பார்த்தீங்கன்னா க்ளியராக இருக்குங்களா? 1 கிலோமீட்டர்ஸ்க்கான சைன் வேவ் பார்த்தீங்கன்னா கிளியர் சைன் வேவ் இருக்குங்களா? இப்போ 5.1 வந்து 2.1 மாற்ற போகிறேன். இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் என்னான்ட்டு உங்களுக்கு தெரியும். கீழே மேலே மடிஞ்சு வருதுங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா கீழே மடிஞ்சு மேலே ஆஸ்லேட் ஆகி வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிளிப்பிங் ஆகி வருது அப்படின்னு. 5.1 மோடில் கரெக்டாக இருக்கும். 2.1 கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுது. இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் த்ரூ ஆன் பண்ணும்போது பாஸ் த்ரூவில் டேரக்ட் அவுட்புட் தான் வரும். ஸோ டேரக்ட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிப்பிங் ஆகி வரும், புரியுங்களா? இது வந்து இன்டர்னலாக இருக்கிற ப்ரொலாஜிக் மூலிமா உட்காதுனால நமக்கு வால்யூம் கம்மியாகி இந்த மாதிரி அவுட்புட் வருது. ஆனால் ஒரிஜினல் அவுட்புட்டு இப்படி தான் வருது.
ஸோ பாசிட்டிவ் லோக்காகும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அவுட் புட் நமக்கு காமிக்கும். இந்த போர்டில் இன்புட் அவுட் புட் நம்ம கணக்கு இருக்கு. இப்போ நான் இன்புட்டை சொல்கிறேன், இன்புட் பார்த்து கிளீனாக இருக்குங்களா, கிளியர் சைன் வேவ் இருக்குங்க இன்புட்டு, அதே அவுட் புட்டையும் சொல்கிறேன். அவுட் புட் பார்த்து மடிஞ்சு வருதுங்களா, இது அவுட் புட்டு. இப்போ தொடர்றது இன்புட்டு. ஸோ இன்புட் பார்த்தா கிளியராக தான் இருக்கு, ஆனால் வந்து புள்ளப்பாகி வருது. காரணம் என்னன்னா வோல்டேஜ் இதாகிறதுனால புள்ளப்பாகுது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இன்புட்டு, இப்போ இந்த ரெண்டு கெப்பாசிட்டி போட்டுருக்காங்க, இந்த இடத்த இன்புட்டு. ஸோ நான் இன்புட்டை தொடர்றேன். இன்புட் தொடரும்போது பாருங்கள் சைன் வே, கிளியரான சைன் வே வருதுங்களா. இது வந்து 2.1 5.1 ரொம்ப லோவாக தான் வரும். ஃபுல்லாஜிங் மோடில் 2.1 அவுட் புட்டு கிளீனாக தான் வருது. அதாவது இந்த ப்ராசஸர்லேருந்து வரக்கூடிய ஆடியோ வந்து கிளீனாக வருது. அதுவே பார்த்தீங்கன்னா அவுட் புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிளிப்பிங்காகி வருது. ஸோ அவுட் புட் இப்படி வருது, அதுவே இன்புட்டு நல்ல கிளியரான ஆடியோ தான் கிடைக்குது நமக்கு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இது வாய்ஸ் எடுத்துட்டுன்னா ஆர்ச் லேங்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மூணு ஆப்பா பைசி வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஆனால் இது ரெடி பண்ண முடியாது, அதுக்காக இந்த மூணு ஐசியுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இன்புட்டை டேரெக்டாக அவுட் புட்டில் கொடுக்கணும். ஸோ அந்த வேலை இப்போ பண்ண போகிறோம். இப்போ இதில் ஆல்ட்ரேஷன் என்னன்னா, இதில் இருக்க மூணு ஆப்பாப்புமே நான் ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ அழிச்சிட்டாங்க மூணு ஐசியுமே ரிமூவ் பண்ணியாச்சு. நாம இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இன்புட்டை அவுட் புட்டோட கனெக்ட் பண்ணோம். நாங்கள் இங்கேருந்து அவுட் எடுத்துலாம், இந்த இன்புட்டு இன்புட்டை டேரெக்டாக எடுக்கலாம். ஆனால் அப்படி எடுத்தால் இதுக்கு மியூட்டிங், இந்த ஆறு டிரான்சிஸ்டர் மியூட்டிங் டிரான்சிஸ்டர் இது ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம மியூட்டிங்கும் வேணும், இன்புட்டும் அவுட் புட்டும் எடுக்கணுங்கிறதுக்காக இங்கேருந்து ஒரு லைன் அடிப்பேன் இப்போ. ஸோ பார்த்தீங்கன்னா ஜம்பர் அடிக்கணும், நாம ஆறு ஜம்பர் அடிக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடிக்கணும். இது கொஞ்சம் ஹீட் அதிகமானதாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெப்பாசிட்டி வந்து நெவந்துட்டு போயிடும். ஸோ அதை திரும்பி எடுத்து வைக்கிறதுக்குள்ள ஒரு வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த லைனு, இது வந்து அவுட் புட், இந்த ரெண்டு டிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஐசியோட இன்புட்டு. இடுக்கி இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இடுக்கி எடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு ஜம்பர் அடித்தாச்சு. ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டு சரௌண்ட் லெஃப்ட் சரௌண்ட் ரைட்டு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்புட்டு டேரெக்டாக அவுட் புட்டில் கொடுத்துட்டேன். அதுவே பார்த்தீங்கன்னா இந்த மியூட்டிங்கோட ஒர்க் ஆகும். ஸோ மியூட்டிங் முன்னாடியே கொடுத்துருக்கேன். நம்ம இந்த எடுத்து இங்கே இன்புட் எடுத்து டேரெக்டாக இந்த இடத்துல அடிக்கலாம். ஆனால் அப்படி அடிக்கும்போது இதில் மியூட்டிங் டிரான்சிஸ்டர் ஆறு கொடுத்துருக்காங்க, அது ஒர்க் ஆகாது. டப்புன்னு ஒரு சவுண்டு வரும், அந்த சவுண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சிக்னலை எடுத்து இதோட அவுட் புட், அதாவது இந்த ஐசியோட இன்புட்டை எடுத்து இதோட ஐசியோட அவுட் புட்டில் கொடுத்துட்டேன். நான் பவர் சப்ளை கொடுக்கல, அதனால் பார்த்தீங்கன்னா டிசி ஆப்செட் ஆகாது. ஸோ லைட்டாக பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆறு ஜம்பர் அடிச்சிட்டேன். இப்போ இந்த போர்டை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம், இருந்தாலும் கெயின் கம்மியாக தான் வரும். ஸோ இன்புட் அவுட் புட் ஆகும்போது கெயின் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுக்காக ஒரு கெயினர் போர்டு நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகாதான் செக் பண்ணிடலாம். முதல்ல மாதிரியே பார்த்தீங்கன்னா 1 kHz சைன் வே கொடுத்துருக்கேன். இன்புட்டு இன்புட்டில் நான் வச்சுருக்கேன். ஆஸிலோஸ்கோப்பில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியரான சைன் வே வருது. ஸோ பார்த்தீங்கன்னா கிளியர் சைன் வே வருதுங்களா, இன்புட்டு கிளியர் சைன் வே. இப்போ அவுட்புட்டு அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா கிளியர் சைன் வே வருது.
வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் தமிழ் மியூசிக் மிக்ஸரை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், நிறைய வீடியோ நான் போடுவேன். அதே மாதிரி பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்,